அனைவருக்கும் வணக்கம். சுழலும் ஒரு ராட்டினத்தை கவனித்து பார்த்தால் அதன் மையத்தில் சுழலாமல் நிலைத்து நிற்கும் ஒரு உறுதியான தடித்த கம்பியை பார்க்க முடியும். காம்பஸ் கொண்டு ஒரு வட்டம் வரைய வேண்டுமானால் முதலில் அதன் ஒரு முனையை ஒரு புள்ளியில் உறுதியாக நிலைநிறுத்த வேண்டும். அசையக்கூடிய ஒவ்வொன்றும் அசையாத நிலையில் இருக்கும் இன்னொன்றை உறுதியாக பற்றி கொண்டே தன்னுடைய அசைவை செய்ய முடியும். அசையக்கூடிய ஒன்று அதனுள் இருக்கும் நிலையான ஒன்றுடன் எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் அதன் அசைவின் வீச்சும் திறனும் இருக்கும். உள்ளுறுப்புகளின் இயக்கங்கள், அங்கங்களின் அசைவுகள், மனதின் எண்ண ஓட்டங்கள் என சதா சர்வகாலமும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நமது உடல் எந்த நிலையான ஒன்றை பற்றி கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றதோ அதனை நாம் உயிர் என்று சொல்லுகின்றோம். உயிர் ஒரு ஒளி போல நமக்குள்ளே ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒளியில் மனமும் உடலும் தனது இயக்கங்களை உலகிலே நடத்தி கொண்டிருக்கின்றன. நமது உடலை பற்றியும் மனதை பற்றியும் ஓரளவுக்கு நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் உயிரை பற்றி, நம் உயிரின் மீது நமக்கு என்ன மாதிரியான ஆதிக்கம் இருக்கிறது? நம் உயிரை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? ஒரு நிமிடம் கண்கள் மூடி உயிரை உணர வேண்டும் என்ற விருப்பத்தோடு கவனத்தை உள்ளே செலுத்துங்கள். எந்த சலனமும் இல்லாமல் அமைதியுடன் நிலைத்திருக்கும் உங்கள் உயிர் தனது இருப்பை உணர்வுகள் மூலம் உங்களுக்கு உணர்த்துகிறதா? அதனை உணரத் தொடங்குங்கள். உங்கள் இதயத்தை அது துடிக்க வைத்து கொண்டிருக்கிறது. ஜீரண உறுப்புகளின் மூலமாக நீங்கள் சாப்பிட்ட உணவிலிருந்து சத்துக்களையும் கழிவுகளையும் பிரித்து கொண்டிருக்கிறது. நுரையீரலை இயக்கி உங்களுக்கான உயிர்காற்றை அது உள்ளே கிரகித்து கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனை எத்தனையோ வேலைகள், அவற்றையெல்லாம் அமைதியாக உணருங்கள். இதுவே உயிரை உணர்வதாகும். தொடர்ந்து அதையே செய்யுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதையே திரும்ப திரும்ப செய்யுங்கள். உங்கள் உயிரின் பேரொளி தன்னுடைய பெரும் வரலாற்றை உங்கள் மனதுக்கு சொல்லும். அது யாருடைய கட்டளையிலிருந்து உருவானதோ அவனை உங்களுக்கு அறிவிக்கும். இன்னும் அது அவனிடமே உங்களை அழைத்தும் செல்லும். உங்கள் உடலை உடைத்து கொண்டு அது பறந்து விரியும். உங்கள் மனதில் எந்த கற்பனைகளையும் அதனோடு கலக்காதீர்கள். உங்கள் உணர்வின் இயல்பு நிலையில் இருங்கள். உங்கள் உயிரின் ஒளி தனக்கான வழியை அதுவே அமைத்து கொள்ளும். போக வேண்டிய இலக்கு, அதற்கான பாதையெல்லாம் அதற்கு மிக தெளிவாக தெரியும். எனவே அதனை மட்டும் அமைதியாக பின்தொடர்ந்தால் போதுமானது. ஆரம்ப காலகட்டத்தில் இதில் சில குழப்பங்கள் நிலவினாலும் போக போக பயணம் தெளிவாகிவிடும். இதுவே உயிரின் பயணமாகும். நம் அறிவை கொண்டு அறிய முடியாத பல கேள்விகளுக்கு விடை தரும் பயணம் இது. படைப்பாளனை உணரும் புனித பயணம் இது. இந்த உலக வாழ்வை பொறுத்தவரை வாழ்க்கை முழுக்கவே நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் பொருள் தேடியும் இன்ன பிற சுகங்கள் வேண்டியும் உடலளவிலும் மனதளவிலும் சுற்றி சுழல வேண்டியதாக இருக்கின்றது. அதுதான் வாழ்வின் யதார்த்தமும் கூட. ஆனால் அந்த சுழற்சியில் நம்முடைய மையத்தை நாம் மறந்துவிடவே கூடாது. அதன் மீது நமக்கு எப்போதும் தொடர்பும் இணக்கமும் இருக்க வேண்டும். அப்போதுதான் இவ்வுலக வாழ்வில் நாம் எந்த குறைகளும் இல்லாமல் நிறைவான பொருட்செல்வங்களோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் ஒரு முழுமையான வாழ்வை வாழ முடியும். இன்றைக்கு பெரும்பாலான அறிஞர்களின் சுய முன்னேற்ற பேச்சுக்களையும் புத்தகங்களையும் கவனித்தோமானால் அதில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி ஒருவருடைய ஆழ்மனதின் சக்திகளை பற்றியது. இன்னும் வெளிமனம், நடுமனம், ஆழ்மனம், பிரபஞ்ச மனம் என்றெல்லாம் அவற்றிலே சொல்லப்படுகின்றது. மனதின் இயக்க அலைகளின் அடிப்படையில் அவைகளை விதவிதமாக பிரித்து சொன்னாலும் அடிப்படையில் மனம் என்பது ஒன்றுதான். நமது சுழலும் தன்மையான மனம் நமது நிலைத்த தன்மையான உயிரோடு எந்தளவுக்கு பிணைப்புடனும் இணக்கத்துடனும் இருக்கின்றதோ அந்தளவுக்கு ஒருவருடைய உடல் நலமும் மனநலமும் மேலோங்கி விளங்கி அவருடைய வாழ்வு முன்னேற்றம் மிக்கதாக இருக்கும். அனைத்து சுய முன்னேற்ற கருத்துக்களின் அடிப்படை என்பது இதுதான். மனம் உயிரை விட்டு தூரமாக இருக்கும்போது அது வெளிமனமாக இருக்கிறது. மனம் உயிரை நெருங்கி செல்ல செல்ல நடுமனம், ஆழ்மனம், பிரபஞ்ச மனம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. நாம்
பிரபஞ்ச மனத்தில் இருக்கும்போது, அதாவது உயிரோடு நெருங்கிய நிலையில் இருக்கும்போது நமக்கு இறை செய்திகள் அறிவிக்கப்படுகின்றன. பல அறிவியல் அறிஞர்களின் கண்டுபிடிப்புகள் எல்லாம் அவர்களின் மனமானது அவர்களின் உயிரோடு நெருங்கிய பிணைப்பு நிலையில் இருந்தபோது இறைவன் புறம் இருந்து அவர்களுக்கு இறக்கியருளப்பட்டதே ஆகும். நிறைய சம்பாதிக்க வேண்டும், நாமும் நமது குடும்பமும் நல்ல ஒரு தரமான வாழ்க்கையை வாழ வேண்டும், இறை ஞானங்களோடும் அளவற்ற சுகங்களோடும் வாழ வேண்டும் என்ற அழகான நியாயமான விருப்பங்கள் நம் அனைவருக்குமே உண்டு. அதனால்தான் முன்னேற்றங்களுக்கான பலவிதமான தேடல்களில் நாம் சுற்றி கொண்டிருக்கின்றோம். விதவிதமாக கல்வி கற்கின்றோம், புத்தகங்கள் படிக்கின்றோம், அறிஞர் பெருமக்களின் பேச்சுக்களை கேட்கின்றோம், குருமார்களை சென்று சரணடைகின்றோம். இன்னும் நிறைய செயல்களை நம்முடைய முன்னேற்றங்களுக்காக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் சரிதான், ஆனால் அவற்றோடு சேர்த்து சில முக்கியமான அடிப்படைகளையும் நாம் விளங்கியவர்களாக இருக்க வேண்டும். உரமும் நீரும் வெளியிலிருந்து வரலாம், ஆனால் முளைத்து வளர வேண்டியது விதைதான். வீரியமுள்ள ஒரு விதை எங்கு போட்டாலும் முளைக்கும், ஆனால் வீரியமில்லாத ஒரு விதைக்கு எவ்வளவுதான் சத்தான உரங்களை போட்டாலும் அது சரியாக முளைக்காது. இங்கே நாம் தான் விதை. நாம் வீரியமுள்ள ஒரு விதையாக மாற வேண்டுமானால் நம்முடைய உள்நிலையோடு, அதாவது உயிரோடு உறுதியான ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ள செயல்கள் செய்ய தொடங்க வேண்டும். இதுவே தனிப்பெரும் ஞானங்களோடு வாழ்வில் சுகமான பல முன்னேற்றங்களை அடைய உறுதியாக உதவி செய்யக்கூடியதாக இருக்கும்.